உங்களை தேடி வந்திருக்கிற பெரியார் நகரில் நின்று பெரியாரின் பேரனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறான். தந்தை பெரியார் அவர்களுடைய அண்ணன் மகன்தான் ஈவிகே சம்பத் அவர்கள். சொல்லின் செல்வராக அறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்டவர், பாராட்ட பெற்றவர். ஆக அப்படிப்பட்ட ஈவிகே சம்பத் அவர்களுடைய அருமை மகன்தான் இங்கே உங்களிடத்தில் வேட்பாளராக இரு கரங்குப்பி வாக்குகளை கேட்டு நிற்கிற நம்முடைய அன்பிற்கினிய ஈவிகே சிலங்கோபன் அவர்கள். ஈவிகே சம்பத் மைந்தனுக்கு கலைஞரின் மைந்தன் இந்த ஸ்டாலின் ஓட்டு கேட்க வந்திருக்கிறான். தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் இந்த ஈரோடு. அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த மண் இந்த ஈரோடு. தலைவர் கலைஞருடைய குருகுலம்தான் இந்த மண், இந்த ஈரோடு. தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் பிறந்தாலும் இந்த குருகுலமாக ஈரோடு விளங்கியதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கலைஞர் அவர்கள் புதுச்சேரியிலே ஒரு பிரச்சார நாடகத்திற்கு சாந்தா என்கிற பழனியப்பன் என்ற நாடகத்தை நடத்துவதற்காக முற்பட்டிருக்கிறார். அந்த நாடகத்தை நடத்தக்கூடாது என்று சிலர் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நடத்தி அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்களை சில கயவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சியோடு பலவந்தமாக தாக்கி கலைஞர் இறந்துவிட்டார் என்று அந்த கயவர்கள் முடிவு செஞ்சு ஒரு சாக்கடையிலே தூக்கி போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த செய்தியை புதுவையில் அன்றைக்கு இருந்த தந்தை பெரியார் அவர்கள் அறிந்து உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று தலைவர் கலைஞர் அவர்களை தூக்கி தன்னுடைய மடிகளை படுக்க வைத்து காயமடைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருக்கு மருந்து போட்டு அதற்கு பின்னால், நீ புதுச்சேரி இனி இருக்க வேண்டாம், என்னுடைய ஊருக்கு வந்துரு, ஈரோட்டிற்கு வா என்று அழைத்து வந்து தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குடியரசு பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக நியமித்தார். அந்த பணியை கலைஞர் ஏற்று அவர் இங்கே தங்கியிருந்தார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய குருகுலம் ஈரோடு, தந்தை பெரியார் பிறந்த மண்தான் ஈரோடு என்று அடிக்கடி சொல்வதுண்டு. எனவே அந்த குருகுலமாக, கலைஞருடைய குருகுலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈரோட்டில் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். காரணம், நம்முடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இளங்கோவனுடைய அருமை மகன்தான் திருமகன் ஈவேரா அவர்கள். 46 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். ஆக நாமெல்லாம் தம்பி தம்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவர்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உங்களால், இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்தவர். சட்டமன்றத்திற்கு வந்து பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். அவருடைய உரைகள் எல்லாம் இன்றைக்கு அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்தோடு தந்தை பெரியார் வழி நின்று அவருடைய தந்தை, இன்றைக்கு வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் வழி நின்று ஒரு திராவிட இயக்க பற்று உள்ள அந்த உணர்வோடு அவர் சொல்லி அந்த கருத்துக்கள் எல்லாம் அவை குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது.
அதையும் தாண்டி இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு ஆற்ற வேண்டிய பணிகள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் வர வேண்டும், மக்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மிக அழகாக ஆணித்தரமாக அதையெல்லாம் அவர் எடுத்து வைத்து பேசி அதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதையும் தாண்டி முதலமைச்சர் என்ற முறையில் என்னையும் பலமுறை சந்தித்திருக்கிறார், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார், பல கோரிக்கைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் நிறைவேற்றி வெற்றி கண்டிருக்கிறார். ஆனால் முழுமையாக அந்த பணியை அவரால் நிறைவேற்ற முடிந்ததா என்றால் முடியல. காரணம், திடீரென்று அகால மரணம் அடைந்து விட்டார் அந்த 46 வயது இளைஞன். அந்த இழப்பை யாராலும் தாங்க முடியாது. தந்தை மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களால் மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அந்த இடத்தை பூர்த்தி செய்ய அந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. தந்தை மறைவேதி அவருடைய மகன் இடைத்தேர்தலில் இந்த வரலாற்றை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகன் அகால மரணம் அடைந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்ய அவருடைய தந்தை போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக இந்த நிலையில்தான் இவர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய ஆதரவோடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அவர் இட்டுச் சென்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்புக்குரிய ஏவிகே சிலங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆக அவர் வெற்றி பெற நீங்களெல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், கண்துஞ்சாமல் உணவை மறந்து உறக்கத்தை மறந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறேன். அந்த செய்திகள் எல்லாம் எனக்கு தொடர்ந்து வருகிற போது என்னுடைய காதில் தேனாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. ஆக இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு இது இடைத்தேர்தலாக மட்டுமல்ல, ஒரு இடைத்தேர்தல், எடை போட்டு பார்க்கக்கூடிய தேர்தல். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிற்கிறார் என்று சொன்னால் இந்த கூட்டணி என்பது ஏதோ தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, நாட்டிற்காக, கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, நம்முடைய இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இது. நம்ம எதிர்த்து ஒரு கூட்டணி இருக்கு. ஆனால் அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் புகைப்படத்தில் போடக்கூடாது, போஸ்டர்ல போடக்கூடாது, பேனர்ல போடக்கூடாது. அதுதான் அவங்க கூட்டணி. வேற இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை ஆதரிச்சு பேசுகிற போது எங்காவது பிரதமர் மோடி பேரை பயன்படுத்தி இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். பயம், இனி மோடி பேரை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினாலும் நீங்க டெபாசிட் வாங்க போறது இல்லை, அது வேற. ஆனா அவங்க போட்டியே இப்ப என்னன்னா, ஏற்கனவே வாங்கிய ஓட்டியாவது வாங்கணும், இல்ல அது ரெண்டாவது இடத்திற்காவது வரணும், டெபாசிட் தொகையாவது பெறணும் என்பதிலேதான் இன்றைக்கு அவருடைய கவலையாக இருக்கிறது தவிர ஏதோ வெற்றி பெற போகிறோம் என்ற அந்த நினைப்பு அல்ல. என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ, என்னைக்கு நம் வேட்பாளர் அறிவிச்சோமோ அன்றைக்கே நாம் வெற்றி பெற்று விட்டோம். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் பார்க்குறேன், இது என்ன தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு. ஏதோ ஆணவத்தினுடைய உச்சியிலிருந்து நான் பேசுகிறேன் நீங்கள் நினைச்சிடாதீங்க. தெம்போடு பேசுகிறேன், துணிச்சலோடு பேசுகிறேன், ஒரு இருமாப்போடு பேசுகிறேன் நீங்கள் கருதுகிற வேண்டாம். காரணம் என்ன, உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம், தெம்போட வந்திருக்கிறோம். எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தேர்தல் களத்தில் சந்தித்தப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை செய்ய போகிறோம்,
என்ன வாக்குறுதிகளை தர போறோம் அப்படின்னு மக்களிடத்துல உறுதிமொழிகளை சொன்னோம். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் தேர்தலை சந்திச்ச போதெல்லாம் என்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக தேர்தல் அறிக்கையில் சொன்னாரோ, நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையுடைய புத்தகத்திலே 2 வரி திருக்குறள் போன்ற 2 வரி இருக்கும், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம். இதுதான் கலைஞருடைய வாசகம். கலைஞருடைய மகனுடைய வாசகம் என்ன தெரியுமா? கலைஞர் மகன் ஸ்டாலினுடைய வாசகம் என்ன தெரியுமா? சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம். நீங்க பார்க்கலாமே, தேர்தல் நேரத்தை அறிவிச்ச திட்டங்களை மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அறிவிச்ச திட்டங்கள்ல கொஞ்சம் பாக்கி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. 85% நிறைவேற்றிட்டோம், இல்லை மிஞ்சி மிஞ்சி பண்ணா ஒரு 15% இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கல. 5 வருஷம் டைம் இருக்கு, 5 வருஷம் மக்கள் நம்ம இடத்துல நம்பிக்கையோட வாக்கு அளிச்சு ஆதரவு தந்து பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஆகுமான்னு கூட நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே இன்னொரு 3 வருஷத்துல பாருங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் சொல்ல போறோமா இல்லையான்னு பாருங்க. நெருங்கிட்டோம். இன்னும் என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் முக்கியமானது. பாரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம் தான், நாங்க மறக்கவே மாட்டோம். ஆக அந்த உரிமை தொகை கூட ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருப்போம். எப்படி கொரோனாக்காக 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோமோ வந்தோன்னு கொடுத்தோமா இல்லையா? உடனே கொடுத்தோமா இல்லையா? முதல் கையெழுத்து அதுதானே. அடுத்த கையெழுத்து என்ன? 2வது உறுதிமொழி என்ன கொடுத்தோம்? இலவசமாக மகளிர் பேருந்தில் பயணம் செய்யலாம் உறுதிமொழி தந்தோம், அதுதானே 2வது கையெழுத்து. ஆக சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோமா இல்லையா? சொல்லாத திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதில் முக்கியமானதான் நீங்கள் ஞாபகமாக படுத்துனீங்கள இப்போ, நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? அதை மறந்துட மறந்துடாதீங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு. அது என்னாச்சு என்னாச்சுன்னு நமக்கு இருக்கிற அக்கறையை விட இப்போ அவங்களும் தான் அதிகமாக்கறேன். இப்போ அறிவிச்சிட்டோம். நேற்று இன்னைக்கு காலையில் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டேன் அதை பற்றி. உடனே எப்படி சொல்லலாம் ஸ்டாலின் அப்படின்னு தேர்தல் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு, அதுக்கு தான் நாங்கள் பதில் சொன்னோம். நீங்கள் போய் மக்களை பார்த்து ஒரு பிரச்சாரத்தை நடத்துனீங்களே, அது ஒன்றும் தேர்தல் விதிமுறைக்கு புறம்பானதல்ல. ஏற்கனவே நம்ம அறிவிச்சது தேர்தல் அறிக்கையில், நீ நிதியை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா எந்த கடனும் இல்லாமல் கொள்ளடிக்காமல் ஒழுங்காக கஜானாவை காலி செய்யாமல் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் நேரம் செஞ்சு முடிச்சிருப்போம். அதை இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு நிதி பற்றாக்குறையிலையும் இவ்வளவு சாதனைகளை எப்படி செய்ய முடியுதுன்னு எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு நம்ம பாராட்டுது. இந்தியா டுடே பத்திரிக்கை இந்தியாவிலே 1 முதலமைச்சர் ஸ்டாலின்னு சொல்கிறாங்கன்னா இல்லையா? நான் கூட சொன்னேன் ஸ்டாலின் 1 தேவையில்லை எனக்கு, அது எனக்கு பெருமை இல்லை, 1 தமிழ்நாடுன்னு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம் சொன்னேன். அதுவும் அறிவிச்சிட்டாங்கள இந்தியா டுடேல. இதை விட வேற என்ன பெருமை வேணும் நமக்கு? பெரியார் மண்ணில் இருந்து கம்பீரமா சொல்றேன், இதை விட நமக்கு என்ன பெருமை வேணும் நமக்கு? ஆகவே அந்த உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும், 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரைவில் நிறைவேற்ற போறோம் போறோம் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்தில் பல முறை கேட்டிருக்கிறீங்க, அதை நிறைவேற்ற விட மாட்டோம் கவலைப்படாதீங்கன்னு பல முறை சொல்லியிருக்கிறோம். இப்போவும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதையே சொல்லி கேட்குறீங்க. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் கடைசியாக நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்தில் நான் அழுத்த நிறுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், 2வது வாரம் பட்ஜெட் கூட்டம். ஆக அந்த பட்ஜெட் கூட்டத்தில் எப்போ அது வரும், எந்த தேதியில் கொடுக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அதில் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதைத்தான் செய்வாங்க ஸ்டாலின். ஏனென்றால் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆக அந்த உறுதியோடு நான் சொல்றேன், அந்த கம்பீரத்தோடு நான் சொல்றேன்,
இன்றைக்கு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை அளவில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி, மறந்துடாதீங்க. நாடாளுமன்றத்தில் கூட்டணி அமைச்சோம், சட்டமன்ற தேர்தலையும் அமைச்சு வெற்றி பெற்றோம், உள்ளாட்சி அமைப்பு தேர்தலையும் அந்த கூட்டணி தொடர்ந்தது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். இப்பவும் இந்த இடைத்தேர்தலில் கூட்டணி தொடருது. இடைத்தேர்தல் மட்டுமல்ல, அது வரக்கூடிய சட்ட நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த கூட்டணி தொடரும். அதுவல்ல முக்கியம், ஆனால் கொள்கை அளவில் இன்றைக்கு இருக்கிறோம் இல்லையா, திமுக காங்கிரஸ் பேர் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இப்படி பல்வேறு தோழமைகளோடு, இந்திய யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு தோழமை கட்சிகளோடு இன்றைக்கு நாம் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், இந்த மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி தொடர்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்முடைய ஏவிகே சிலங்கோவன் அவர்கள், அவருக்கு உரிய தகுதிகள், நினைச்சு பாருங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார், கோபி தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்தியில் ஒன்றியத்தில் அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி இருக்கிறார், ஆக காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்து, செயல் தலைவராக இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனால் எழுத்து நிற்கக்கூடிய வேட்பாளரை பற்றி அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், கொரோனா காலத்தில் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்து வீட்டுக்குள்ள யாரையும் விடாமல் இருந்தீங்களே, அதுதான் உங்களுடைய சாதனை, அதுதான் உங்களுடைய சாதனை. அதனால தான் இன்றைக்கி எங்கே போனாலும் உங்களை விரட்டி அடிக்கிறாங்க. நானே தொலைக்காட்சியில் பார்க்குறேன், டிவியில் தாய்மார்கள் பேட்டி கொடுக்குறாங்க, நிருபர்கள் போய் கேட்குறாங்க, ஏன் அதிமுக வேட்பாளர் மட்டும் நீங்கள் விடுறதில்ல, என்ன காரணம் கேட்டால், கொரோனா காலத்தில் எங்களெல்லாம் விரட்டி அடித்தார், அதனால் இப்போ தேர்தல் காலத்தில் நாங்கள் ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கிறோம், நிரந்தரமாக விரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிற அப்படி காட்சியை பார்க்குறோம். ஆகவே நான் உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, கை சின்னத்திற்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது இந்த ஆட்சிக்கு நீங்கள் அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆதரவாக நிச்சயமாக அமைந்துவிட முடியும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எத்தனையோ சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் தான் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 33% இட 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் 33%, இப்போ 50%. இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்ல முடியும். மகளிர் சுய உதவி குழு உருவாக்கி அவங்க வாழ்க்கையில் வளர்த்த வசந்தத்தை ஏற்படுத்துவதற்காக எத்தனையோ நிதி உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அறிவிக்காத ஒரு திட்டம், பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் தவித்து கொண்டிருந்த அந்த குடும்பம், ஒரு சோக சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய நிலை அறிந்த காரணத்தால் தான் அந்த பெண்ணுக்கு, அந்த மகளிருக்கு, அந்த மாணவியருக்கு, மாணவிக்கு கல்லூரிக்கு போகிற நேரத்தில் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை, புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் நிறைவேற்ற முன் வந்திருக்கிறோம். ஆக இப்படி பல திட்டங்களை பெண்களுக்காக, மகளிருக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த தேர்தலை நீங்களெல்லாம் நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும். எனவே வருகிற 27ஆம் தேதி, நாளை மறுநாள் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நீங்கள் அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஈவிகே சிலங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். எப்படி திருமகன் ஈவேரா அவர்கள் என்னிடத்தில் வந்து உரிமையோடு பல பிரச்சனைகளை சுட்டி காட்டினார், அதைவிட பல உரிமைகள் இவருக்கு இருக்கு, அனுபவம் இருக்கு. ஆக அந்த அனுபவத்தை அடிப்படையாக வச்சு, அந்த உரிமை அடிப்படையாக வைத்து இன்னும் பல திட்டங்களை, இன்னும் பல சிறப்பான காரியங்களை இந்த தொகுதி மக்களுக்கு ஆற்றுவதற்காக அவர் காத்திருக்கிறார். அவருக்கு பணியாற்ற நீங்களெல்லாம் உத்தரவிடுங்கள், உத்தரவிடுங்கள், கை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.